ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி முடிகிறது. புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்குவது பற்றி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி எதிர்க்கட்சி தலைவர்களை அழைத்து பேசி வருகிறார். பாரதிய ஜனதாவும் அதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் o.paneerselvam் டெல்லி சென்றுள்ளார். அவருடன் KP முனுசாமி, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் சென்றுள்ளனர். அவர்கள் இன்று மாலை 4:15 பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளனர். பிரதமர் அலுவலகம் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கொடுப்பது பற்றியும் பேச உள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த ஒரு கட்சியும் வேட்பாளர்கள் யாரையும் அறிவிக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியானவுடன் எங்களது ஆதரவை தெரிவிப்போம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஆலோசனை செய்து எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் என கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.